ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் தங்களுடைய செப்டம்பர் மாதம் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ ரெனால்ட்டும் தன்னுடைய கார்களுக்கு ஆஃபர்ஸ்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் ரெனால்ட்டினுடைய கார்களான குவிட், ட்ரைபர், டஸ்டர் இந்த மூணு கார்களுக்கும் எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் முதல்ல பார்க்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டினுடைய ட்ரைபருங்கிற கார். ரெனால்ட் ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக அவங்க எதுவுமே கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் போனஸாக 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. லாயல்ட்டி போனஸாக உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கார்பரேட் டிஸ்கவுண்ட்டாக 9,000 ரூபாயும் ரூரல் ஆஃபராக 4,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெனிஃபிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் கார் எடுக்க போகும்போது 36,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ரெனால்ட் ட்ரைபர் காரினுடைய காஸ்ட்டுங்கிறது 499,000 ஆரம்பித்து 729,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. ரெனால்ட் ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலில் மட்டும்தான் இருக்குது, டீசலில் இந்த கார் கிடையாது. இனி என்னென்ன டிரான்ஸ்மிஷனெல்லாம் இந்த ரெனால்ட் ட்ரைபர் கார் கொடுத்துருக்காங்கன்னா மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெனால்ட் ட்ரைபருங்கிற கார் என்ன மைலேஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுக்குது. அதே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகும்போது உங்களுக்கு 18.2 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காருங்கிறது ரெனால்ட்டினுடைய ஹேட்ச்பேக் காரான ரெனால்ட் குவிட்ங்கிற கார். இந்த குவிட்ங்கிற கார் நீங்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. லாயல்ட்டி போனஸ் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் உங்களுக்கு லாயல்ட்டி போனஸ் கிடைக்குது. அதே நேரத்தில் கார்பரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் கார்பரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இனி ரூரல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக ரெனால்ட் குவிட் கார் எடுக்கும்போது உங்களுக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ரெனால்ட் குவிட் காரனுடைய விலையை பார்த்தீங்கன்னா 2,94,000 ஆரம்பிச்சு 5,07,000 ரூபாய் வரைக்கும் இந்த காரோட விலை இருக்கு. என்னென்ன ஃபியூவலில் இந்த கார் கிடைக்குதுன்னா ரெனால்ட் குவிட் காரை பொறுத்தவரை நமக்கு பெட்ரோலில் மட்டும்தான் இருக்கு, டீசலில் இந்த கார் கிடையாது. இனி டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே குவிட் கார் உங்களுக்கு கிடைக்குது. இனி எவ்வளோ மைலேஜ் இந்த ரெனால்ட் குவிட் கார் உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுலேயுமே உங்களுக்கு பொதுவாகவே 25.17 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. ஒரு பெட்டர் மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கார் தான் இந்த ரெனால்ட் குவிட்ங்கிற கார். மூணாவது நம்ம எந்த கார் ரெனால்ட்டில் பார்க்க போகிறோம்னா ரெனால்ட்டினுடைய டஸ்டர். ஸோ இந்த டஸ்டருங்கிற காரில் என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஷ் டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. லோயாலிட்டி போனஸும் அதே 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட்டாக 22,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரூரல் ஆஃபராக 15,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் ரெனால்ட்டினுடைய டஸ்டர் கார் எடுக்கும்போது உங்களுக்கு 70,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெனால்ட் டஸ்டர் காரை பொறுத்த வரைக்கும் இது 8,49,000 ஆரம்பித்து 13,59,000 ரூபாய் வரைக்கும் இதோடய எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது. என்னென்ன ஃபியூவலில் இந்த காரை கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் மட்டும் ரெனால்ட் டஸ்டர் கிடைக்குது, டீசல்ல உங்களுக்கு ரெனால்ட்டோட டஸ்டர் கார் கிடையாது. இது என்னென்ன டிரான்ஸ்மிஷன்ல வருதுன்னா பெட்ரோல் மேனுவலையும் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்லையும் உங்களுக்கு ரெனால்ட் டஸ்டர் கார் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் எவ்வளவு ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெனால்ட் டஸ்டர் எடுக்கும்போது 17 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. அதே ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது அதே 17 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. ஸோ நான் இப்போ கொடுத்த இந்த ஆஃபர்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இன்னொரு ரிவ்யூல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.